ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே முதல்ல இந்த வீட்டுக்கு இருக்குது. அதான் அத்தையோட வீடு, அப்புறம் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா ஃபேமிலியாக இங்கே அவங்க வாழ்ந்துருக்காங்க. அண்டு அவங்க எங்கள் அப்பா அம்மா மேரேஜ்க்கு அப்புறமும் இங்கே தான் வாழ்ந்தாங்க. அத்தை வந்து அவங்க வெளியே போகக்கூடாது தனியாக அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருக்கோம். ஸோ அந்த மெமரிஸ்லாமும் இருக்குது. அது மாதிரி ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுக்கெல்லாம் அப்புறம் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆன அப்புறமா, அத்தை வந்து பாலிட்டிக்ஸில் ரைஸ் ஆகி அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆன அப்புறம் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி தட் லிட்டில் பிட் சேஞ்சஸ், அதனால ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எப்பயுமே ஒரு ஆறு வாரம் ஒரு இங்கே வரும்போதெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழித்து லைக் எப்பயுமே அவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்க வருவேன். அவங்க இருந்தப்போ மட்டுமே தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதுதான் மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, அவங்க இல்லாமல் இந்த வீட்டுக்கு இன்றைக்கி தான் முதல் முறை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட் இமோஷ்னலாகவும் சரி. அதை தவிர மறக்க முடியாதது என்னென்னா, அவங்க இறந்தப்போ கூட என்னை அவங்கள பார்க்க விடலை. அன்றைக்கி பூரா அன்றைக்கி இரவு ஃபுல்லாக இந்த வீட்டு வாசல்லையே நான் நின்றுருக்கேன். ஐ திங்க் எவ்ரிபடி யாருமே அதை மறந்துக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுன்றது ஒரு பெரிய வெற்றியாகவும் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி எப்படி சொன்னால் இமோஷ்னல், ஒரு இமோஷ்னல் சுச்சுவேஷனை தான் பார்க்குறேன் நான். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. அண்ட் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னோட லைஃப் டைமில் நான் வாழ்ந்த காலத்துலேயோ இங்கே ஐ வாஸ் ப்ராட் அப், நான் குழந்தையாக இருந்த பருவத்தில் இருந்ததுலேருந்து அண்ட் அத்தை சிஎம்மாக இருக்கும்போதெல்லாம் நிறையா நான் வந்திருக்கேன். அவங்கள ஆப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருக்கும்போதும் வந்திருக்கேன். அவங்கள விஷ் பண்ணுவேன், பர்த்டேக்கு விஷ் பண்ண எப்பவுமே நான் வருவேன். அது மாதிரி அவங்க அழைக்கும்போது முக்கியமான நிகழ்வுகள் ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் அப்போ வருவோம். அந்த மாதிரி இருந்தப்போ கூட நிறைய சேஞ்சஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே. அதாவது தட் வாஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ, எனக்கு அதிசயமாக ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. அவங்க டேஸ்ட்டுக்கு இருந்த அந்த நிறைய விஷயங்கள் இப்போ இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு ஐஃபெல்ட் ஸ்ட்ரேஞ்ச், ஒரு ஆர்டாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே மாறி இருக்கு. அது நிறைய நல்லா இருக்கும். முன்னாடி இப்போ என்னமோ ரூம்ஸ் எல்லாம் சின்னதான மாதிரி இருக்கு. நிறைய சேஞ்சஸ் இல்லை. பொருட்கள் மட்டும் எனக்கு வந்து, அதாவது அவங்க இருந்தப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பேசிக்லி அத்தை இருக்கும்போது நான் அவங்கள பார்க்க மட்டும் தானே வருவேன். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஒன்றும் தெரியல. ஆனால் எனக்கு தெரியாது உண்மையாக சொல்லணும்னா. பட் அந்த இன்டீரியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு அழகாக ஒரு அமைப்பாக இருக்கும். அது எதையுமே காணும். ஒரு பேர் அண்ட் எம்டி ஹவுஸாக நிறைய மிஸ்ஸிங்காக இருக்கு. அங்கே இருந்த எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட், அவங்க வச்சுருப்பாங்களே ஒரு அழகாக ஒரு செட்டப்பில். ஐ நோ ஹர் டேஸ்ட் வந்து ஷி ஹாஸ் அ வெரி குட் டேஸ்ட் ஆஃப் டெக்கார் அண்ட் ஆல். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஆமாம் இல்லை, அது கூட ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி பயன்படுத்திய பொருட்கள் கூட எதுவுமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய மிஸ்ஸிங்காக இருக்குது. இல்லை அப்படித்தான் எப்படி சொல்ல முடியும், நோ ஐடியா. ஏன்னாக்கா இது வந்து ஐ கான் ஜஸ்ட் சே இதெல்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட் மேலே மட்டும் சொல்லிட முடியாது. பிகாஸ் ஏன்னா ப்ரீவியஸ்லி அவங்க கூட இருந்தவங்களாம் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. தட் ஐ கேன் ஃபீல் அண்ட் ஐ கேன் சி, அவ்வளோதான். ஆமாம், அவங்களும் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க இல்லையா, மாற்றிருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ மீன், நான் சொல்ல வரதே அதுதான். அதாவது அவங்க ஷி ஹஸ் மேட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். இது என்ன ரத்தையோட டேஸ்ட் மாதிரி இல்லைன்றேன். இல்லை, நான் நிறைய அவங்கள பார்க்க வந்திருக்கேன், ஃப்ரீக்வெண்ட் வந்திருக்கேன். பட் அவங்கள நான் தான் சொல்லியிருக்கேன், நான் ஆன் ரெக்கார்ட் ஹவ் பீன் ரிப்பீட்டட்லி சேயிங், அவங்களோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப பல வருடங்கள் ஆகிவிட்டு. பொருட்களை சொல்ல சார், நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த திங்ஸ், அந்த இருந்த பொருட்களை ஒரு வேல்யூபிள்ஸ் ஒரு ஃபர்னிச்சர் இதெல்லாம் சொல்ல, த டேஸ்ட் ஆஃப் இன்டீரியர் இட்ஸ் டோட்டலாக அது மாறி இருக்கு. அவங்களாவும் இருக்கலாம். இல்லை, அவங்க இருக்கும்போது நான் வந்து அவங்களோட நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஐ நோ மோர். இப்போ அவங்கள பார்க்க வர எல்லாரும் அந்த வீட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஓடை மீன் இஸ் எல்லோரும் வந்து இந்த காமன் ஏரியா, அவங்கள பார்க்க வந்தால் இங்கே மீட் பண்ணலாம். மீடியா பீப்புள் வில் மீட்யா, பொலிட்டிக்கல் பீப்புள் வில் மீட். அந்த டிராயிங் ஹால் வரைக்கும் தான் எல்லாம் வருவாங்க. தாண்டி வீடு உள்ளே எப்படி இருந்தது எனக்கு தெரியும். அது இப்போ டோட்டலாக இல்லை, இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச். நீங்கள் டி நகர் வீட்டில் தான் இருக்க போகிறீங்களா, இல்லை இங்கே எப்போ குடி வர போகிறீங்க? ரொம்ப மாற்றங்கள் இருக்குங்கிறேன். அவங்கள பார்க்க நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவேன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நான் உள்ளதாக போய் பார்ப்பேன். ரெண்டு பேரும் அவங்க ரூம்குள்ளே அவங்களுடைய ப்ரைவேட்டாக ஒரு ஷியோட ப்ரைவேட் ஆஃபீஸ், அது உள்ள அது கனெக்டடாக தான் அவங்க ரூமே இருக்கும்.
ஐ நோ வெரி வெல் உள்ள என்ன இருக்கும்னு அதில் டோட்டலாக நிறைய சேஞ்சஸ் நீங்கள் எப்போ மேபி த லாஸ்ட் 10-12 இயர்ஸ் ஐ டென்ட் கம் ஹியர் இல்லை எனக்கு இந்த வருமான வரி என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஐ டோன்ட் நோ நான் வெளியிலேருந்து தான் எனக்கு அந்த தெரியும் ஸோ ஐ வாஸ் நாட் இன்சைட் ஐ டோன்ட் நோ நியூஸாக தான் அது தெரியும் இப்போ வந்து சீல் இந்த ரூம்ஸ் எல்லாக்கும் தே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தே கேம் அண்ட் தே ஓப்பன் ஆல் தி ரூம்ஸ் இல்லை இல்லை உள்ள ஒன்றுமே இல்லை தான் ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நத்திங் இஸ் தேர் அது ஒருத்தர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் ஒரு வீட்டில் இருக்கணும் இல்லையா அதுவே இல்லை ஐ வெரி மச் ரிமெம்பர் மை ஆன்ஸ் ஒரு பெரிய டேபிள் அதான் ஆஃபீஸ் டெஸ்க் இருக்கும் அது பின்னாடியே தான் அவங்க எப்பயுமே உட்காந்து எல்லாத்தையும் பேசுவாங்க அங்கே தான் அந்த மேலே அப்படி இந்த அவுட் சைட்லேருந்து அப்போ ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்கு டைரக்ட்லி ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இந்த அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா பொலிட்டிக்கல் பிஏஸ் அண்ட் அதர்ஸ் தே வில் கம் அப் அண்ட் டாக் டு ஹர் அந்த ரூம் இன்டீரியர் வில் பி வெரி பியூட்டிஃபுல் நைஸ்லி டெக்கர்ட் அதெல்லாம் ஒன்றுமே அந்த டேபிள் இல்லாமல் இல்லையே தென் என்ன எனக்கு என்னென்னா ஸோ வாட் ஐ மீன் இஸ் அப்போ எதை நீங்கள் காமிக்கிறீங்க அவங்க யூஸ் பண்ண பொருள்னு எனக்கு இதை வாண்டட் டு இல்லையா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நத்திங் இஸ் சார் எதுவுமே இல்லை ஆ ஆ காலியாக இருக்குது வேகண்டாக தான் சார் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ திங்ஸ் வித் எதுவுமே எனக்கு மெமரியில் இல்லை ஸோ ஓல்டாக பாரம்பரிய பொருள் அவங்க யூஸ் பண்ண பொருட்களாக இருந்தால் நமக்கு பார்த்தாவே எனக்குலாம் தெரியும் பிகாஸ் ஐ கான் இன்சைட் இருக்கு எல்லாமே இல்லை சார் இல்லை இதை அவங்க பயன்படுத்திய கட்டில் இல்லை ஏன்னா ரூம்குள்ளே வரைக்கும் நான் போயிருக்கனால எனக்கு தெரியும் ஸோ மேபி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏதாவது மாறி இருந்தாக்கா ஐ டோன்ட் நோ ஹானஸ்ட்லி சார் அது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் தானே சார் கொடுக்கப்பட்டது எங்கள் கையில் கொண்டு வந்து அவங்க 67 கோடி கொடுக்கல அதை வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் அப்படி தான் அது ஐ திங்க் சம் வாட்டில் அந்த இது எங்கள் கையில் அது பட் அதில் அவங்க டிக்ளேர் பண்ணாங்க இந்த பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு இன்வென்ட்ரி வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இல்லை அந்த பொருள் ஓன்லி ஃபார் வேல்யூபிள்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்க அதாவது அவங்களோட அதிக விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டு நான் சொல்கிறது அது இல்லை வாட் ஐ மீன் இஸ் அவங்க எப்படி இருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்தாங்கன்றது என்னோட பார்வையில் நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைத்தில் இருந்த மாதிரி அந்த வீடு இல்லை அப்படின்றது ஆமாம் நிறைய மாற்றங்கள் அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் வருமானது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இப்போ அறைனே ஒன்றுமே இல்லை அந்த அறையே சுருக்கமாகி ரொம்ப சின்னதாக இருக்குது ஐ டெஃபினெட்லி ரிமெம்பர் ஆர் ஹேவிங் அ வெரி பிக் ரூம் அண்ட் அது அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு ஆஃபீஸ் ரூமும் இருக்கும் ஒரு பெரிய டேபிள் டெஸ்க் இருக்கும் அண்ட் ஷேர் சம் பர்டிகுலர் ஃபோட்டோஸ்லாம் அது மேலே வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் தானே அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் நினைவு பொருட்கள் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாமே எதுவுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த நிலையில் இந்த வீடு வந்து உங்கள் கையிலேயும் உங்கள் தீபக் கையிலையும் வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் குடி போக போகிறீங்களா இல்லை அவரோட பேரில் எங்கே ஏதாவது இல்லை அவர் பேரில் அறக்கட்டளை அப்படின்றது இந்த வீட்டை மட்டுமே வச்சு கிடையாது எங்களுக்கு இந்த தீர்ப்பு கோர்ட்டில் கொடுக்கும் போதே அவங்க வந்துட்டு அறக்கட்டளை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க அண்ட் வி ஹவ் அக்செப்டட் இன் ஓப்பன் கோர்ட் தட் வில் டூ இட் அவங்க பேரில் அறக்கட்டளைங்கிறது எப்படி இருந்தாலும் நாங்கள் பண்ண தான் போகிறோம் அது இதை இந்த வீட்டை வச்சு தான் பண்ணணுன்றது மேண்டேட்ரி இல்லை அந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை அறக்கட்டளை ஆக்கணும் இந்த மியூசியம் ஆக்கணும்னு பண்ணது அதிமுக கட்சி தான் It had nothing to do with the judgment. இல்லை அந்த நினைவுகள்னால தான் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மேக் அன் அவுட் ஆஃப் இட் அந்த லைப்ரரின்றது அவ்வளோ பெரிய மாசிவ் ரூமாக இருக்கும் அது ரொம்ப சுருக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கும் நான் இங்கே வந்து உள்ளெல்லாம் போய் அவங்கள பார்க்கல நான் அவங்கள வெளியே மட்டும் பார்த்துட்டு போயிருக்கேன் மேபி அந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மற்ற சொத்துக்களுக்கு அனைத்து சொத்துக்களுமே ஏற்கனவே அந்த தீர்ப்பு வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இனிமேல் தனியாக கிளைம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் ஆல் த எஸ்டேட்ஸ் தான் ஜட்மெண்ட்டே இருக்கு ஸோ இந்த தனியாக கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய இல்லை அவங்க அதுதான் அவங்களோட ஆன்சஸ்ட்ரி எங்கள் பாட்டியால் வாங்கப்பட்ட சொத்துக்கள் இதில் கொஞ்சம்
இது சேர்த்து போயிஸ் கடன் அந்த மிச்சஸ் சில சொத்துக்கள் அப்புறமா அவங்களால் வாங்கப்பட்டது அவங்க தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில் இருக்கும் போது வாங்கப்பட்ட சொத்துக்கள் சில இருக்குது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வழங்கப்பட்டது ஸோ தனியாக கிளைம் பண்ணுறது இல்லை பட் இன்கம் டேக்ஸ் கேசஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால வி ஹாவ் டு கிளியர் ஆல் தோஸ் கேசஸ் அது அட்டாச்மெண்ட்டில் தான் எல்லாமே இருக்குது அதாவது சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்லி இப்போ ஆன் பேப்பர் தான் எங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா ப்ராக்டிக்கலாக வழங்கப்படுத்துனா அந்த ஐடி கேசஸ் வி ஹாவ் டு கிளியர் அதுக்கப்புறமா தான் அந்த அட்டாச்மெண்ட்லாம் எடுத்தால் தான் எங்கள் கையில் எல்லாமே முழுமையாக வழங்கப்படும் இல்லை வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் வர போகிறீங்களா எப்போ வர போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக சொல்லலை இல்லை இந்த வீடு வந்து வேறு ஏதாச்சும் பண்ண போகிறீங்களா இல்லை தீபக் வர போகிறாரா ஒரு கிளாரிட்டி இல்லை சார் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வரணுன்ட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் இது வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஸோ ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் இந்த வீடு இருக்குது ரொம்ப மனசுக்கே ஒரு வேதனையாக ஐ ஃபீல் வெரி பேட் கோயிங் இன் சைட் ஏன்னா இந்த வீட்டை நான் அவ்வளோ அழகாக பார்ப்பேன் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ் என்னோடய மெமரியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடப்போ அப்படி இல்லை ரொம்ப பாழடையப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து ரிப்பேர் ஒர்க்கு ரெனோவேஷன் ஒர்க்கு பராமரிப்பு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இந்த மியூசியம்ங்கிற பேரில் அவங்க உபயோகப்படுத்திய உண்மையான பொருட்கள் அந்த ஃபர்னிச்சர்ஸ் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் அவங்க இருந்த அந்த டெக்கர்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே அகற்றப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து பராமரிப்பு பணிகளை எடுத்தாவே அது வந்து இட் வில் டேக் அ வெரி லாங் டைம் நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் தான் எந்த டிசிஷனுமே எடுக்க முடியும் சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து கிவிங் ஆனஸ்ட் ரிப்ளை இப்போ போய் இந்த வீட்டுக்குள்ளே தங்குற மாதிரி கண்டிஷனில் இந்த வீடு இல்லை சார் இட்ஸ் நாட் இன் அ யூசபிள் கண்டிஷன் முதல் கட்டமாக இந்த வீட்டுக்கு பராமரிப்பு பணிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது நோ ஒன் கேன் கோ ஒன் ஸ்டே இன்சைட் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் வீடு இல்லை அதுவும் அந்த மியூசியம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக அவங்க எடுத்தாங்க இல்லையா ஸோ தே மேட் சம் நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க அதெல்லாம் வேறு அகற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் அகற்றாமல் அந்த வீட்டுக்குள்ளே யூகான் உள்ளே நார்மலாக போயிட்டு வர முடியாது அது ரொம்ப இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கும்னு நான் நினைக்கல ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் சார் அதிமுகவுக்கு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார் இப்போ வந்து நான் டெலிங் யூ ப்ராக்டிக்கலி சார் நான் எல்லாரையும் கூட்டு உள்ளே காட்ட முடியாது பட் ஆனஸ்ட்லி டெலிங் யூ அந்த வீடு அவ்வளோ பேட் கண்டிஷனில் இருக்குது இந்த 4.5 வருஷமாக அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் அது இருந்ததுன்னா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் ஒரு கிளென்லினஸ் கூட இல்லாமல் அதை ஒரு மோசமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது யாருமே அங்கே உள்ளே போய்ட்டு ஒரு இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததே கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் இருக்க முடியாது அந்த கண்டிஷனில் இந்த வீடு இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட்லி என்னென்னா ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ரெக்டிஃபை ஆல் திஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால எந்த இன்னைக்கு எந்த செகண்ட் வேணை டுக் த கீஸ் ஃப்ரம் த கலெக்டர் அந்த மொமெண்ட்லேருந்து திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இந்த கட்டடம் இந்த வீடு இந்த ப்ராப்பர்ட்டின்றது மட்டும் இல்லாமல் இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் லைட் ஸ்விட்ச்லேருந்து வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி திங் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இப்போ இந்த செகண்ட் ஃப்ரம் டுடே வி ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஃபஸ்ட் திங் வி வில் டூ தட் அதை எப்படி பண்ணணுமோ எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் செய்வோம் செகண்ட்லி அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இஃப் தே வாண்ட் அவங்க அப்பீலுக்கு போவேன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி சட்ட ரீதியாக அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்தாலும் வி கேன் ஓன்லி ஃபைட் இட் அவுட் இன் த கோர்ட் இப்போ 1-to-1 நான் போய் அதிமுக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுங்க நான் கேட்க முடியாது ஐ வில் பி நோ யூஸ் கேட்டாலும் எதுவும் யூஸ் இருக்காது வில் பி நோ ரிப்ளை ஸோ அவங்க அப்படி செய்தாங்கன்னா வி வில் ஃபேஸ் இட் இன் த கோர்ட் அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் ஆமாம் இருக்குது சார் அரசு எதுவும் இப்போ வந்து அதிமுக கட்சிக்காக வேணும்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர தமிழ்நாடு அரசு இந்த வீட்டை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் இட் இஸ் நாட் இது ஆரம்பத்துலேருந்தே பேசப்பட்ட விஷயம்தான் இந்த மெமோரியலாக நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்கனால கேட்டபோது ஃப்ரம் டே ஒன் நான் சொல்கிறேன் வீடு பாழ் செய்யப்படும் இது வந்து ஒரு பூர்வீகமான சொத்து இதை முறையாக பராமரிக்கணும் இதை பாதுகாக்கணும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத தான் நான் அப்போலேருந்தே சொன்னேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசாங்கம் இதை எடுத்ததுனால இந்த எந்த அரசாக இருந்தாலும் லெட் இட் பி ஏடிஎம்கே அரசு இல்லை எனி அதர் பார்ட்டி விச் எவர் இஸ் இன் ரூல் இந்த வீடுனால தெர் இஸ் நோ பெனிஃபிட் ஃபார் திம் தான் நான் சொல்லுவேன் இது இட்ஸ் நான் அவங்களுக்கு வந்து இதனால் என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குமா பொதுமக்களுக்கு எதாவது பயன்பாடா எதுவுமே கிடையாது இது வந்து நான் சொல்லணும்ட்டு இல்லை எவ்ரிபடி நோஸ் தட் ஸோ அரசை பொறுத்த மட்டும் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு சே
அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்றது என்னோட ஃபர்தரா இதோட எங்ககிட்ட இது ஒப்படைக்கப்பட்டதுனால we have to take responsibility ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்குது திமுக ஆட்சி அமந்தா மறு விசாரணை செய்யப்படும் சொல்லிருந்தாங்க ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தை சொல்லிருந்தாரு நீங்க அதை வரவேற்றீங்க மறுபடியும் திமுக ஆட்சி அமைஞ்சிருக்குது நீங்க இந்த நேரத்துல என்ன சொல்ல முடியும் 100% கண்டிப்பா விசாரிக்கணும் சார் இன்னைக்கு இந்த வீட பார்த்ததுல இது உள்ள போனதுல நான் அத ஃபீல் பண்றேன் இந்த வீட இருக்கிற சுண்ணலியை பார்த்தாவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஏதாவது மர்மம் இதுக்குள்ள இருந்ததா அதெல்லாம் நான் சொல்ல வரல பட் முறையா அவங்களை இங்கே என்னதான் நடந்தது அப்படின்றது வந்து நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டதுன்னு இந்த ஆறுமுகசாமி கமிஷனை ஸ்டாப் பண்ணாங்க இல்லை வேற கமிஷன் அமைக்க போகிறாங்களா அப்படி இருந்தாலும் அந்த விசாரணைன்றது கண்டிப்பாக நடக்கணும் சசிகலாவும் அவர் குடும்பத்தினரும் இந்த வீட்டில் ஆதிக்கம் செஞ்சுட்டு இவ்வளோ பாழ் செஞ்சுட்டு என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நிஜமாவே தெரில பட் இந்த கண்டிஷனில் இதை பார்க்கும்போது இதுக்காகவே இல்லை அட் எனி காஸ்ட் அவங்க மேலே சந்தேகன்றது நிச்சயமாக இருக்கிறது ஸோ அவங்க வந்து இந்த விசாரணையை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு நான் தமிழக நாடு அரசு அது வந்து இப்போ இருக்கிற திமுக அரசு அதை சொல்லியிருக்கிறதுனால ஐ எம் டெஃபினெட்லி ஆஸ்கிங் தெம் டு டூ தட் அதாவது நான் என்னோடய ரிக்வஸ்ட்டே சொல்கிறேன் என்னோடய கோரிக்கையே வைக்கிறேன் தயவு செய்து இந்த விசாரணையை முறையாக நடத்துங்க என்ன நடந்திருக்கும் என்ன தவறும் நடக்கலைன்னா விசாரணையில் சொல்லட்டுமே அதில் அது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது இது எனக்காக மட்டுமே இல்லை அவங்க மேலே அவர் பிரியமாக இருந்தால் அந்த கோடான கோடி தொண்டர்களுக்கு இந்த வீடு மட்டும் வேணும்னு கேட்குறாங்களே இந்த வீடு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அவங்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதா அது இயற்கையான மரணமா அப்படின்றத தெரிஞ்சுக்க அவங்களுக்கு விருப்பமே இல்லையா இந்த கேள்வி தான் நான் அதிமுகவை கேட்குறேன் இந்த விசாரணையை நீங்கள் நடத்தாமல் அதை பின்வாங்கிட்டு அப்புறம் இதெல்லாம் அவங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை அந்த விசாரணைன்றது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று இந்த சட்ட ரீதியான போராட்டத்தில் திருப்பதி சசிகலாவோட பங்கு இருக்குதா இதில் இதுக்கு மேலே அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க எந்த போராட்டத்தில் சட்ட ரீதியாக போராடி இந்த வீடு இல்லை இந்த வீடோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை இல்லை அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் அவங்களால எங்களுக்கு ஒரு பாதிப்போ ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது அவங்க இங்கே அவங்க கூட இருந்திருக்காங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்க ப்ளஸ் எந்த காலகட்டத்துலேயும் இருந்திருக்காங்கன்றது உண்மைதான் எங்களெல்லாம் அவங்க கிட்டே நெருங்க விடாமல் அவங்க தடுத்தாங்கன்றதும் ஃபேமிலியை கிட்டே வர விடாமல் தடுத்தாங்கன்றது உண்மைதான் இதெல்லாம் நான் சொல்ல யாருக்கும் புதுசாக தெரிய போகிறது இல்லை ஹிஸ்ட்ரி ஸோ அது எவ்ரிபடி நோஸ் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு இந்த வீட்டில் என்ன ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் அவங்க கூட வேறு யாருமே இல்லை யாருமே அவங்க அலோவ் பண்ணலேங்கும்போது கண்டிப்பாக அந்த விசாரணைன்றது நடத்தணும் ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சசிகலா அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படலை அப்படி வாங்கிட்டு அப்படி மறைமுகமாக ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா கத்திரிக்காவை வாங்குகிறோம் கடையில் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் நான் அவங்களுக்கு விற்றாலோ வேறக்கா நான் போய் எழுதி கொடுத்தாலோ அப்படி கோ அண்ட் ரிஜிஸ்டர் இட் மேடம் இந்த வீடு இருக்கிற இல்ல சார் நானா சார் மர்மம் இருக்குன்னு சொல்றேன் அதாவது லெட்டஸ் பி கிளியர் ஆன் திஸ் மர்மம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் அவரோட உறவினர்களே இல்லாமல் ஒரு எல்லா பருவத்திலையும் இருந்த நண்பர்களே இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு யாருமே இல்லாமல் தனியாக ஒருத்தரால் வாழவே முடியாது அப்படி எங்கள் அத்தை அவங்க இருக்க வச்சாங்கன்னா அதில் ஏதோ கட்டாயம் இருக்குது வேறு சம்திங் ராங் இன் இட் ஆனால் இவங்க மேலே அந்த விதத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்றது எனக்கு மட்டும் ஏற்பட்ட சந்தேகம் இல்லை எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இந்த மாதிரி சந்தேகங்களை விளக்க வேண்டிய கடமையும் அந்த சசிகலா அவங்களுக்கும் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வசிச்சிருக்காங்க கூடன்னா இது வரைக்கும் அவங்க முன் வந்து அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் வந்து நாங்கள் எதுவும் பண்ணலை நாங்கள் முறையாக தான் எல்லாம் செஞ்சோம் நாங்கள் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டோன்னு அவங்க சொல்லி தே டிட் நாட் டிக்ளர் ஆறுமுகசாமி கமிஷனில் கூட அவங்க வந்து அவங்க அஃபிடவிட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க தே ஃபார்ட் இட் அவுட் இந்த கோர்ட் இப்போ கூட அவங்க அரசியலில் தான் வேணும்னு கட்சி வேணும் அதிமுகன்றாங்க அரசியல் வேணுன்றாங்க அவங்க நீங்கள் முறையாக பார்த்துக்கிட்டீங்களா பராமரிச்சிங்களா எல்லாத்தையும் முறையாக செஞ்சீங்களா அப்படின்றத அவங்க விளக்கலை அவங்க விளக்க மாட்டாங்க அப்படின்னா தென் இட் ஹாஸ் டு பி ஃபவுண்ட் அவுட் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணணும் இல்லை சார் எதுவும் எடுக்கல நாங்கள் எடுக்க ஒன்றும் இல்லை சார் ஃபோட்டோ நான் எங்கள் வீட்லேருந்து கொண்டு வந்தேன் உள்ளே வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ தான் இருக்குது ஃபேமிலி ஃபோட்டோஸ்னு ஒன்றும் இல்லை
இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அத்தையோட ஃபோட்டோஸ் கூட நிறைய இல்லை, ஒரு நாலு ஃபோட்டோ இருக்கு அவ்வளோதான். வீட்டில் பொருட்கள் இல்லைன்னா வீட்டில் இந்த பொருள் வந்து களவாடி இருக்கணும். அப்போ சசிகலா களவாடி தான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வரீங்களா, இல்லை தொடர்பாக காவலர் இந்த புகார் அடிக்கிறது? இல்லை சார், பொருள் தான் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இன்சைட்லாம் வந்து ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும்னு நான் சொல்லுறேன். காவல் நிலையத்தில் தான் மேடம் புகார் அளிக்க முடியும். பொருளை காணும்னு நான் சொல்லலை, நான் என்ன மீன் பண்ணுறேன்னு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்கும். ஒருத்தர் இப்போ வாழ்ந்துட்டுருக்க காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும், அது ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லையா? அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க சில ஐட்டம்ஸ், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டேப் மேலே வச்சுருப்பாங்க, அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அவங்க ரூம்னு ஒன்று, அவங்க பெட்ரூம்னு இருக்கக்கூடியது நான் பார்த்த வரைக்கும் இட் யூஸ்ட் பி வெரி பிக், ரொம்ப பெரிய ரூமாக இருக்கும். அது ரொம்ப சுருக்கப்பட்டிருக்கு. இல்லை இது இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. குற்றச்சாட்டா எப்படி சொல்ல முடியும், யார் மேலே நான் சொல்ல முடியும்? அத்தையோட வீடு இல்லையா, அவங்க இருந்த வரைக்கும் அவங்க வீடு. குற்றச்சாட்டு இல்லை, ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. என்னோட இம்ப்ரெஷன், நான் எப்போ நான் 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 இயர்ஸ் வச்சு ஐயோ இவ்வளோ மாதிரி போச்சான்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அந்த இதுதான் நான் மீன் பண்ணேன். நிறைய பொருட்கள் அப்போ நான் பார்த்ததெல்லாம் இல்லைன்றேன். அவங்களோட பிடித்தமாக அவங்க வைத்திருந்த பொருட்கள் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் சி எனி ஆஃப் தட். எதுவுமே இல்லை. ஆமாம் சார், எதிர்பார்க்குறோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் இப்போ எங்களுக்கு வந்து யார் மேலேயும் எந்த விரோதமும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இதில் இரண்டு தரப்புகள், இப்போ வந்து சசிகலா அவங்க ஃபேக்ஷனும் வந்து அவங்க கொஞ்சம் எல்லா விதத்துலையும் நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல், அண்டு அவங்க வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி சவுண்ட் பீப்புள், அண்ட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் எனி திங் இன் எவ்ரி திங்கன்ற மாதிரி அவங்க ஒரு சைடு இருக்காங்க. அதிமுக கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவங்கக்கிட்ட தொண்டர்கள் போலம் ஏகமாக அவங்கள்ட்ட அதுவும் இருக்குது, அண்டு தே ஆர் ஆல்சோ வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள். இப்படி ஒரு ரெண்டு பவர்ஃபுல் பீப்புள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு இரண்டு பேருக்கு தீபான் தீபக்கு இந்த வீடு வழங்கப்பட்டிருக்கும்போது வி டோன்ட் ஹவ் தட் மச் கெப்பாசிட்டி. இவங்க இப்போ நாளைக்கு வந்து அவங்க ஒரு 10 பேர் இங்கே ஏதாவது தகராறு பண்ணுறாங்க, ஏதாவது சம்திங் கேட்டுக்கணும், வி கான் ஃபேஸ் இட். ஸோ அதனால வி ரிக்வஸ்ட் ஃபார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் த டைம் பீங். யா, தேங்க்யூ.